இவர் தாங்க நம்ம கதையோட கதாநாயகன் கார்த்திக். இவர் காலேஜ் முடிச்சுட்டு வெட்டியாக தாங்க சுற்றிட்டு இருக்காரு. ஹீரோன்னு ஒருத்தர் உள்ளே வந்தா ஹீரோயின் ஒருத்தங்க வரணும்ல. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவக்காரங்க தாங்க. இந்த விளையாட்டு பையனுக்கும் கோவக்கார பொண்ணுக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? லவ்வில் எல்லோரும் மேப்பாக ரீச் ஆதான்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுன்னு புதிரமாக இருக்க இவங்க கேரக்டருக்கு லவ் எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்க தானே போகிறோம். ஆ, ஒரு நிமிஷங்க, இதில் இன்னொரு வெட்டி ஆஃபீஸர் இருக்காரு, யாருன்னு பார்க்குறீங்களா? எப்பவும் போல் ஹீரோன்னு இருந்தால் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் தாங்க நம்ம சக்தி. ஹலோ, சொல்றா. டே, நம்ம கஃபே போற வந்துரு. ஆ சரி. கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் போய் பார்க்கறேன். சார், ஆர்டர். ஃப்ரெண்ட் வரா? ஓகே. ஹலோ. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? டேய், இங்க தான், நம்ம கஃபேல தான் இருக்கேன். அதுக்குள்ள போயிடுவா. சரி, ஓகே, இரு வரா. ஆ சரி. Nonsense. Hey, and sir, order. Two cold coffee. Okay sir, I'll bring it. Nada. Irukku. Ha? Nada. Hey. Lalla. Sir. What the? Omma. Ha? இப்ப எதுக்கு அவன அடிச்சீங்க? என்ன பாத்து தப்பா பேசுறான்? எனக்கு ரெண்டாயிரம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு தான் போ. பவி, பவி நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நல்லா பாரு, உனக்கும் எம்எல் லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன்? இப்போ நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் கண்ணில் பார்த்தேன், இதோ இப்பவும் பார்க்குறேன். எதுக்கு மறைக்கிற? அது இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. யாரு என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் இருக்கேன் உனக்கு. உன்னை விட்டு போக எனக்கு எவ்வளவு காரணம் இருந்தாலும், உன்னை விட்டு போகாம இருக்க ஒரே காரணம் நான் உன் மேல வச்சிருக்க உண்மையான லவ். இதுக்கப்புறமும் நீ என்ன அவாய்ட் பண்ண எனக்கு என்ன பண்றன்னு தெரியல போவி. காத்தி,